டெல்லி யமுனையாறு அதிக அளவில் நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. இதனால் மக்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இந்த நுரையை அகற்றுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், இப்படி இவ்வளவு நுரை எங்கிருந்து வந்தது? அங்க இருக்க தொழிற்சாலைகள்ல இருந்து கழிவுநீர் கலக்குதுன்னா அதையே இன்னும் தடுக்கப்படாமலே இருக்கு. இப்போ இந்த நதியில தேங்கி இருக்கக்கூடிய இந்த நுரை, அதை அகற்றுவதற்கான பணிகளை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அனந்தி, கண்டிப்பாக இந்த யமுனை நதியை பொறுத்தவரை ஹிமாலயாவிலிருந்து ஹரியானா, உத்தரப்பிரதேசம் போன்ற பல்வேறு மாநிலங்களை கடந்து டெல்லிக்கு வருகிறது. அதே போல பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், குறிப்பாக தோல் தொழிற்சாலைகள் போன்ற பல்வேறு தொழிற்சாலைகள் வந்துட்டு செயல்பட்டு வருகிறது. அந்த தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர்கள் இந்த யமுனை நதிக்கரையில் கலந்து அதன் பல்வேறு மாநிலங்களை கடந்து டெல்லிக்கு வருகிறது. அதனுடைய தாக்கம் இங்கு டெல்லியில் தான் நம்மால் பார்க்க முடியும். யமுனை நதிக்கரையை வந்து முழுமையாக வெள்ளை போர்வை போன்று போத்தியது போல காட்சி அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது அனைத்துமே நச்சுத்தன்மை கொண்ட ஒரு நுரையாக தற்போது இருக்கிறது. இதன் மூலமாக தான் பாதிப்பு அதிக அளவில் இருக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். குறிப்பாக இந்த நுரையை பொறுத்தவரை அமோனியா மற்றும் பாஸ்பேட்டுகள் கொண்டவை அதிகம் இருக்கும் என கூறும் நிபுணர்கள். இதன் மூலமாக சுவாச கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள், அதே போல தோல் பிரச்சனைகள் போன்ற நோய்களும் வந்துட்டு மக்களை வந்து பாதிக்கும் என்பது அவர்களுடைய ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. இதையடுத்துதான் மாநில அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இரு தரப்பும் வந்துட்டு தற்போது நடவடிக்கைகளை வந்துட்டு மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக மாநில அரசின் சார்பில் நுரையை வந்துட்டு அகற்றுவதற்கு, இதனை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு வகையான ரசாயனத்தை வந்துட்டு இதில் தெளிக்கிறார்கள். இதன் மூலமாக நுரை கரையும் என்பது அவர்கள் கூறி வரும் ஒரு கருத்தாக இருக்கிறது. மட்டுமல்ல, டெல்லியில் இருக்கக்கூடிய இது போன்ற தடுப்பு அணைகள்ல தற்போது குழுக்கள் வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பொறியாளர்கள் தலைமையில அரசு இந்த குழுக்களை நியமித்து தொடர்ந்து கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து கண்காணிப்பை உறுதி செய்வதற்காக 2 மணி நேரங்களுக்கு ஒரு முறை வந்துட்டு அவர்கள் இதனுடைய தாக்கம் எந்த அளவு இருக்கு, ஏற்கனவே அதற்கான நடவடிக்கை பல்வேறு ரசாயனங்கள் தெளிக்கப்பட்டு வருகிறது, அதன் வந்து எப்படி செயல்படுகிறது என்பதை உறுதி செய்வதற்காக 2 மணி நேரங்களுக்கு ஒரு முறை இதனுடைய புகைப்படத்தை வந்து எடுத்து அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது போன்ற ஒரு விஷயங்களும் வந்துட்டு மாநில அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பாக 13 ஹாட்ஸ்பாட்டுகள் வந்துட்டு கண்டறியப்பட்டிருக்கின்றது. இது போன்ற தடுப்பணைகள் வந்துட்டு பல்வேறு பகுதிகளில் இருக்கு. அதே போல கரையோரம் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளாக 13 ஹாட்ஸ்பாட்டுகள் வந்துட்டு கண்டறியப்பட்டிருக்கின்றது. அங்கு பல்வேறு குழுக்கள் வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த பணிகளை வந்துட்டு செய்து வருகிறார்கள். குறிப்பாக அங்கு அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவுகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்பது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய உத்தரவாக இருக்கு. அவர்கள் தங்களுடைய அறிக்கைகளை வந்து தினசரி அடிப்படையில் அவர்களுடைய அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்துட்டு கட்டுப்பாட்டு வாரியமும் அதே போல மாநில அரசும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனந்தி, டெல்லியில ஏற்கனவே காற்று மாசு மோசமான நிலைமையில இருக்கு. இப்ப யமுனை நதிக்கரையில இவ்வளவு நுரை அப்படிங்கறது ஒரு ஆபத்தான சூழலாக தான் இருக்கு. தற்காலிகமா இப்ப நுரைய தண்ணீர்ல கரைய வைக்கிறாங்க, ஆனா அது தற்காலிக தீர்வு தான், நிரந்தர தீர்வு தான் நமக்கு வேணும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ்.